ஹலோ கைஸ், வெல்கம் டு நாலேஜ் ஆர் ரிசர்ச் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஸ்டர் பீஸ்ட் எல்லாமே கேள்விப்பட்டிருவீங்க, நம்பர் ஒன் யூடியூபர். அவர் இன்னொன்று ஒரு கோஃபவுண்டரும் சேர்ந்து ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டை இந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷனை பற்றி யார் கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, டெக் கிரன்ச் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது மிஸ்டர் பீஸ்ட் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் யூ ஸ்டேட் இஸ் அவுட் இன் பீட்டா. அதாவது மிஸ்டர் பீஸ்ட்டை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வேர்ல்டு ஃபேமஸ்டு ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்களோட வீடியோ பார்ப்பீங்க. அவங்களும் இன்னொரு சவுண்டர் நேம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சக்கி ஆப்பிள் பை அப்படிங்கிற அவங்க நேம் வந்து, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து யூடியூப்பில் உள்ள இன்ஃபர்மேஷன், நம்மளோட வீடியோவில் உள்ள அனாலிட்டிக்ஸ் எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் ஒரு சிமிலரான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பீட்டாவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, viewstats.com. அதுதான் அதோடய பேர். இப்போ நம்ம அந்த வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். இந்த நியூ டேப்பில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து viewstats.com கீட்டாவில் இருக்கிறனால பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதுக்கப்புறமா சர்ச் எனி யூடியூப் சேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் யூடியூபர்ஸ் யார் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னா, எஃப்என்ஸ் வியூ வந்து கொடுத்து பார்ப்போம். எஃப்என்ஸ் வியூ கொடுத்தோன்னா அவங்களோட சேனல் வந்து வருது. ஒரு அதாவது ஃபேமஸான சேனல்ஸ் தான் வருது, சின்ன சேனல்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. இப்போ வந்து அந்த சேனலோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அதாவது லாஸ்ட் 28 டேஸில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க, அதாவது எஸ்டிமேட் ரெவென்யூ வந்து லாஸ்ட் 28 டேஸில் எவ்வளோ அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, அதாவது அதிகமாகிருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்களோட க்ரியேட் பண்ணியிருக்கனால சொல்கிறேன், இவங்க வந்து ஒரு லெஜிட்டான பிளாட்ஃபார்ம் சிமிலர் டு சோசியல் பிளேட் அப்படின்னா கொஞ்சம் லெஜிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உள்ள ஆட்ஸ் வந்து, சாரி, ரெவன்யூஸ் வந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு, வியூஸ் எவ்வளோ போயிருக்கு, அது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா, மந்த்லி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா மேலே இன்னும் போனீங்க அப்படின்னா, வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அவங்க என்னென்ன வீடியோஸ் அதாவது இர்ஃபான்ஸ் வந்து என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்க லேட்டஸ்ட்டாக அப்படின்னு பார்த்துட்டு, அடுத்து ப்ரொஜெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்கமிங் மைண்ட் ஸ்டோன்ஸ் வந்து இதே ஸ்டேட்ஸ்லேயே போனச்சுன்னா எவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாம் இருக்குது. அடுத்ததாக வந்து சிமிலர் சேனல்ஸ், அதாவது இர்ஃபான்ஸ் வியூ போலவே இருக்கிற சிமிலர் சேனல்ஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதுவுமே நம்ம இந்தியன் சேனல்ஸ் எதுவும் இருக்கிறாப்புல தெரில. இர்ஃபான்ஸ் வியூவோட இன்னொரு சேனல் இர்ஃபான்ஸ் வியூ ஷார்ட்ஸு, அப்புறம் அஃப்ரா இர்ஃபான்ஸ் வியூ அந்த சேனல், இர்ஃபான் கேமிங் அந்த சேனல் பற்றி எல்லாமே இருக்குது. அபவுட் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சேனலை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ், வியூஸ் எவ்வளோ போயிருக்கு டோட்டலாக, சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, கண்ட்ரி கேட்டகிரி வந்து என்ன கேட்டகிரி, அவங்க சேனல் க்ரியேட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, அதாவது எவ்வளோ இயர்ஸ் ஆகுது, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மதன் கௌரியோட வீடியோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கும் இதே போலவே இருக்கும். இன்னும் பார்த்தீங்களா, மதன் கௌரிக்கு 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், டோட்டல் வியூஸ் எவ்வளோ போயிருக்கு, வியூஸ் எவ்வளோ போயிருக்கு, எஸ்டிமேட் ரெவன்யூ அப்படி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து கம்பேரும் கூட பண்ணி பார்க்கலாம். கம்பேர் சேனல்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட் சேனல்ஸ் வந்து லைனஸ் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம அப்படி வேணால் நம்ம இர்ஃபான்ஸ் வியூவே கொடுப்போம். இர்ஃபான்ஸ் வியூ, அதன் பிறகு மதன் கௌரி, இவங்க ரெண்டு பேர் சேனலையும் நம்ம கொடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்லோட ஃப்ரீக்குவன்சி, எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், எஸ்டிமேட் ரெவன்யூ எவ்வளோ ஆயிருக்கு, அது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா லாங் வியூ, ஷார்ட் வியூ, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து வேறு ஏதாவது சேனல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறாருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் கூட இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வியூ ஸ்டேட்ஸ் பீட்டா, சோசியல் மீடியா தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட இதோட எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. பீட்டாவில் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஒன்ஸ் ஃபுல் வெர்ஷன்ஸ் வந்தோன்னே உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். அதாவது இப்போ இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ, அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.